நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே மற்ற எல்லா சேனலையுமே பேசிகிட்டு இருக்க ஒரே டாபிக் ஜெய்பீம் படத்துடைய உண்மை நிகழ்வை பற்றி தான். ஜெய்பீம் சூர்யா சார் நடித்து அமேசானில் வெளிவந்திருக்க இந்த படம் ஒரு உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. நான் நேற்று நைட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன். அதே போல் படத்திற்கும் உண்மையாக நடந்த விஷயங்களுக்கும் சில முரண்பாடுகள் இருக்குது. அதை சில ஆர்டிகல்ஸில் தான் நான் படித்தேன். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தை பார்த்த சில பேர் இந்த அளவுக்குலாம் அப்போ நடந்திருக்கா, இந்த அளவுக்கு டார்ச்சரை போலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க இப்போ நடந்த சாத்தான் குளத்து இதை விட கொடுமை பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயத்த படத்துல காமிக்கல, காமிக்கவும் முடியாது. அப்படி நம்மளுடைய வாயால கூட சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான விஷயத்த பண்ணிருக்காங்க. அதை கோர்ட்ல சொல்லும் பொழுது ஜட்ஜே அவருடைய தலையை குனிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த கேஸ பத்தி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தீங்க. சோ கண்டிப்பா இந்த கேஸ பத்தி பேசி ஆகணும். அது நம்ம சேனலுடைய கடமையும் கூட. அப்படி ராஜாக்கண்ணுவிற்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, ஜெய்பீம் படத்துல சொன்னது எல்லாமே உண்மைதானா, படத்துல சொல்லாத காட்டப்படாத சில விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் ஐ தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல சீக்ரெட் இமேஜை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதில் சானியா ராஜ் அப்படிங்கிறவங்க முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வெல் டன். போன வீடியோடைய பெஸ்ட் கமெண்ட்டை யாழினி தட்சிணாமூர்த்தி பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கம்மாபுரம் பக்கத்தில் இருக்கிறது முதனை அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த பகுதியில குறும்பர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த நான்கு குடும்பங்கள் 1970s வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கூடை பின்னுவது, முரம் பின்னுவது, ஈச்ச பாய் செய்யறது அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு வந்த இவங்க அதை அவங்களுடைய பக்கத்து கிராமங்களில் போய் வித்துட்டு வந்துருவாங்க. குறும்பர்களுடைய முன்னோர்கள் வேட்டையாடுவது, மேய்ச்சல், வில் எய்வது போன்றவற்றில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ 1990 அப்படிங்கிற காலகட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் இருக்க வயல்கள்ல அறுவடை காலங்களில் குடும்பமா போய் வேலை செய்யறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்படிதான் 1993 மார்ச் மாதத்துல கம்மாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோபாலபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வேலைக்காக இந்த பழங்குடியினர் போயிருக்காங்க. அந்த ஊர்லயே கொஞ்ச நாட்கள் தங்கி வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சதுமே சம்பளமா நெல் மூட்டை எல்லாமே வாங்கிட்டு அவங்களுடைய கிராமமான முதனைக்கே திரும்பி வராங்க. இந்த மாதிரியான சமயத்துலதான் இவங்க போய் தங்கி வேலை செஞ்ச கோபாலபுரம் கிராமத்துடைய அந்த வீட்டுல அன்றைய கணக்குல சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான 43 பவுன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணமும் திருட்டு போகுது. வீட்டுல இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சம்பந்தப்பட்டவர் கம்மாபுரம் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாரு. காவல்துறையினர் இந்த புகாரை விசாரிக்கிறதுக்காக முதனை கிராமத்துக்கு வராங்க. அப்போ அங்கிருந்த கிராம மக்கள் எல்லாத்தையுமே மிரட்டினாங்க அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்த கோவிந்தன் அவர்கள் தான் காவல்துறை கிட்ட சந்தேகம் இருந்தா சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் கேளுங்க, நீங்க எல்லாத்தையுமே மிரட்டுறது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உடனே காவல்துறைக்கும் கோவிந்தன் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ராஜாக்கண்ணு வந்தா நாங்களே காவல்துறையில ஒப்படைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ போலீஸ் அங்கிருந்து திரும்ப போயிடுறாங்க. அடுத்த நாள் ராஜா கண்ணு அந்த ஊருக்கு வராரு. அவர்கிட்ட கேட்டப்ப நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவில வச்சு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே ஓகே, போலீஸ்ல வந்து உன்ன கூப்பிடுறாங்க, போலீஸ் கிட்ட சொல்லிடுறோம், அங்க போ, அவங்க என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பிரசிடன்ட் சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே ராஜா கண்ணு வந்ததை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து ராஜா கண்ணுவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க
அங்கதான் ஜெய்பீம் படத்திலையும் உண்மையா நடந்ததுலயும் சில முரண்பாடுகள் இருக்கு. ஜெய்பீம் படத்துல பிரசிடென்ட் வர கேரக்டரை ரொம்பவே கெட்டவனா காமிச்சிருப்பாங்க. பிரசிடென்ட் மற்றும் அவர்களுடைய ஆட்கள் தான் ராஜாக்கண்ணுவை அடி அடி நடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. மேலும் ராஜாக்கண்ணுவை போலீஸ் புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பயங்கரமா சித்திரவதை பண்றப்ப ஸ்டேஷனுக்கு போன ராஜாக்கண்ணுவுடைய மனைவி பார்வதி கிட்ட அங்கிருந்த ஒரு நல்ல உள்ளம் படித்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, போமா ஊர்ல ஏதாவது பெரிய மனுஷங்க இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கண்ணுடைய மனைவி கிட்ட சொல்லுவாரு. அப்போ ராஜாக்கண்ணுடைய மனைவி இந்த பிரசிடென்ட் கிட்ட தான் வந்து, ஐயா என்னுடைய புருஷனை விடலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்பாங்க. ஆனா அந்த பிரசிடென்டோ ராஜாக்கண்ணுடைய மனைவி பார்வதிய ரொம்பவே கேவலமா பேசி அங்கிருந்து அனுப்பிடுவாரு. படத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான் ராஜாக்கண்ணுவை காப்பாத்த உதவி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல உண்மையா நடந்தது என்ன அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ரிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, படத்துல காமிச்ச அந்த பிரசிடென்ட் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரு. மேலும் இந்த வழக்கிற்காக போராடி இந்த வழக்குல தீர்ப்பு வர்ற வரைக்குமே கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்த அந்த ஊருடைய பிரசிடென்ட் கோவிந்தன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது சரி எது தவறு அப்படிங்கறத நான் சொல்ல வரல, ஏன் அப்படின்னா எனக்கே தெரியாது. அப்போ இருந்த இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் மறுபடியும் கதைக்கு வரேன். போலீஸ், ராஜாக்கண்ணு, ராஜாக்கண்ணுடைய தம்பி, அவருடைய தங்கச்சி, அந்த தங்கச்சியுடைய பையன் அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க எல்லாத்தையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நஞ்சு அடியெல்லாம் கிடையாது, வெறித்தனமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, தலைகளை கட்டி தொங்க விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கீழே போட்டு மிதிக்கிறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாம திருடனதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உண்மையிலேயே திருடி இருந்தாதானே ஒத்துக்கிறதுக்கு, நாங்க தான் திருடலையே சார் அப்படின்னு எவ்வளவு அடிச்சாலுமே நாங்க திருடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ராஜாக்கண்ணுடைய மனைவி பார்வதியும் அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யல சார், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க. அப்போ அவங்களுக்கும் பயங்கரமா அடி விழுந்திருக்கு. அப்போ அங்கிருந்த போலீஸ் இங்க பாரு, நாளைக்கு நீ போய் கருவாட்டு குளம் வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்த நாள் அதே மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்போ ராஜாக்கண்ணுடைய ஆணுறுப்புல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்ததை பாத்துருக்காங்க. அப்ப அதை பார்த்து அழுத ராஜாக்கண்ணுடைய மனைவியை பார்த்து, ஏதாவது சத்தம் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே அவங்களுடைய வீட்டுல எஸ்ஐ அந்தோணிசாமி, வீராசாமி, ராமசாமி அப்படின்னு போலீஸ்காரங்க அங்க இருந்திருக்காங்க. எங்க உன்னோட புருஷன், நாங்க விசாரிச்சிட்டு இருக்கும் பொழுது எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டான், இங்க தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பார்த்தோம். இங்க வந்தான் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போதான் மார்
கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பா நிறைய போராட்டங்கள் நடத்தப்படுது. ராஜா கண்ணுவை அடிச்சு கொலை பண்ணி அவருடைய உடலை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டன போராட்டங்களும் நடத்தப்படுது. இந்த நிலைமையிலதான் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சென்னையில இருந்த வக்கீல் கே சந்துரு அவர்களை கோவிந்தன் மற்றும் ராஜா கண்ணுடைய குடும்பத்தினர் சந்திக்கிறாங்க. இந்த கேஸ் கோர்ட்ல நடந்தப்ப போலீஸ் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, March 20, 1993 அன்னைக்கு ராஜாக்கண்ணு மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அடுத்த நாள் மாலை 4:15 மணிக்கு ராஜாக்கண்ணு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியதாகவும், அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல ராஜாக்கண்ணுவை ஒருத்தர் பார்த்தாரு அப்படின்னும், அதே போல அவருடைய காயத்துக்கு டாக்டர் ஒருத்தர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு அப்படின்னு பொய் சாட்சிகளை ரெடி பண்ணி சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா ராஜாக்கண்ணு தரப்புல ஆஜரான அவருடைய குடும்பத்தார், அதாவது ராஜாக்கண்ணுடைய சகோதரி, போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு என்னவெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பையனையும் தன்னையும் ஒரே அறையில நிர்வாணப்படுத்தி நிக்க வச்சு தன்னுடைய பையனை தன் கூடையே உடலுறவு வைக்க சொல்லிருக்காங்க. மேலும் தன்னுடைய பையனை தன்னுடைய பிறப்புறுப்ப நாக்கால நக்க சொல்லிருக்காங்க. இத கோர்ட்ல கத்தி கதறிட்டே அழுதபடி அவங்க சொன்னதை கேட்டு அங்கிருந்த ஜட்ஜஸே தலைய குனிகிறாங்க. 1996 பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு 2.65 லட்சம் ரூபாய் பணமும் ஊருக்கு நடுவுல 3 சென்ட் நிலமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஆணையிடுது. மேலும் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு அதிகாரியும் நியமிக்குது. அப்பதான் ஜெயம்குண்டான் பக்கத்துல மீன் சுருட்டி பக்கத்துல 1993 மார்ச் மாதத்துல ராஜாக்கண்ணு காணாம போன அதே நாள் அங்க ஒரு உடலை ஆக்சிடென்ட் கேஸ்ல போலீஸ் எடுத்து அடக்கம் பண்ணது தெரிய வருது. அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ரிப்போர்ட்ஸ்ல ராஜாக்கண்ணுடைய போட்டோ இருந்திருக்கு. அப்பதான் பார்வதி தன்னுடைய கணவரை போட்டோல பாக்குறாங்க, அதுவும் இறந்த நிலைமையில.
இப்போ வரைக்குமே ராஜாக்கண்ணு காணாம போன வழக்கா இருந்தது இப்போ ராஜாக்கண்ணுடைய கொலை வழக்கா மாறுது. ராஜாக்கண்ணுடைய லாக்அப் டெத்துக்கு காரணமா இருந்தது அவருடைய சடலத்தை அப்புறப்படுத்தி சாட்சிகளை மிரட்டி அடிச்சு துன்புறுத்தி தடயங்களை அழிச்சு குற்ற செயலில் ஈடுபட்ட எஸ்ஐ அந்தோணிசாமி, வீராசாமி, ராமசாமி மற்றும் இன்னும் இரண்டு காவலர்களோட சேர்ந்து மொத்தம் 5 பேருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும், பொய் சாட்சி சொன்ன அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாம வழக்குல தொடர்புடைய டிஎஸ்பி முதல் கொண்டு 12 பேரை கைது செஞ்சு சிறையில அடைக்க சொல்லி உத்தரவிடப்படுது. அதுல அந்தோணிசாமி சிறையில் இருக்கும் பொழுதே இறந்துட்டார் அப்படின்னும், மீதி இருந்தவங்க விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 13 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2006 வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு அப்புறமா தான் அந்த ஊர் பிரசிடண்டா இருந்த கோவிந்தன் தன்னுடைய 39 வயசுல தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல்வேறு மிரட்டல்கள், சமரச பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு அப்போ வக்கீலா இருந்த திரு கே சந்துரு அவர்கள்கிட்ட காலில் விழுந்து தன்னை மன்னிச்சு விட்டுருங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா சந்துரு அவர்கள் எதற்குமே இடம் கொடுக்காம நீதிக்காக போராடி இருக்காரு அப்படிங்கிறது அசாத்தியமான ஒண்ணு. அந்த கேரக்டர்ல தான் ஜெய்பீம்ல சூர்யாவும் நடிச்சிருப்பாரு. அதற்கு பிறகு உயர் நீதிமன்ற நீதிபதியான திரு கே சந்துரு அவர்கள் இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. ராஜாக்கண்ணுடைய மனைவி 76 வயதான பார்வதி இப்ப சென்னையில தான் இருக்காங்க. அவங்களுடைய ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ பாக்குறப்ப இன்னுமே அவங்க அதே மாதிரியான ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப வரைக்குமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு காமன் மேனா சாமானியன் ஒருத்தரை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டா அந்த நபரை போலீஸ் ட்ரீட் பண்ற விதமே வேற. இதே ஒரு பணக்காரனோ இல்ல பவர்ல இருக்க ஒருத்தனையோ போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க, கண்டிப்பா புடிச்சிட்டே போக மாட்டாங்க. புடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ற விதமே வேற. கண்டிப்பா எல்லா போலீஸுமே அப்படி கிடையாது. ஜெய்பீம்ல கூட ஒரு போலீஸ் அப்படி இருந்தா இன்னொரு போலீஸ் அதை கண்டுபிடிக்க உதவி பண்ணிருப்பாரு. அந்த மாதிரியான காட்சியை காமிச்சிருப்பாங்க. ஆனா ராஜாக்கண்ணு வழக்குல பார்த்த மாதிரியான போலீஸ் தான் அதிகமா இருக்காங்க. போலீஸ் இன்னுமே பழைய டெக்னிக்கான அடிச்சு உதச்சு உண்மையை வர வைக்கிறதுக்கு பதிலா அறிவியல் பூர்வமா புலனாய்வை மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி கில்லரையோ தப்பு செஞ்சவனையோ இல்ல திருடனையோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அதே மாதிரி வேற ஏதாவது கேஸ் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே சேம் கேஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சா அந்த கமெண்ட்டுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் அந்த கமெண்ட்டை நான் பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒசாமாவுடைய கேஸை சீக்கிரமா போடுங்க அப்படின்னு சொல்ற கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் கொடுத்துருந்தீங்க. அந்த மாதிரி தான் கண்டிப்பா சீக்கிரமா அந்த வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். நன்றி, பாய்.